Patchwork. வெள்ளத்தில் சிக்கிய சென்னை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. என்ன ரங்கா ஜோக் ஆட்றீங்களா எல்லாரும்? ஏமல யாரும் கோபப்படாதீங்க, இத நான் சொல்லல. அப்படிதான் சோஷியல் மீடியால சில பேர் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. சென்னையில இருக்கிற 22 சுரங்க பாதையில இன்னும் பாதி பயன்பாட்டுக்கே திறந்து விடப்படல. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணியில மூழ்கி இருக்கு. இதை விட மோசமானது ஒண்ணு, கொரட்டூர்ல பிணத்தை குப்பை வண்டியில வச்சு ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இயல்பு நிலையா? 4000 கோடியும் வீண் போகல, இன்னும் 3 மணி நேரத்துல தண்ணி வடிஞ்சிரும் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருந்தாரு. ஆனா மழை நின்று 18 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, ஆனாலும் தண்ணி இப்படிதான் இருக்கு. ரெண்டாயிரத்தி 2015ல ஏற்பட்ட வெள்ளத்தை அந்த அரசு எப்படி கையாண்டுச்சு, இப்போ ஏற்பட்டிருக்க வெள்ளத்தை இந்த அரசு எப்படி கையாண்டுதுன்னு அரசியல் வட்டாரத்தை சேர்ந்தவங்க ஒரு விவாதமே நடத்திட்டு இருக்காங்க. இதுல வேற நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2015ல ஏற்பட்டது செயற்கை வெள்ளமா, இப்போ ஏற்பட்டிருக்கிறது இயற்கை வெள்ளமா அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. யாரு எப்படி சிறப்பா செயல்பட்டான்னு இவங்களுக்குள்ள விவாதம் நடத்துறதை விட்டுட்டு மக்களுக்கு உதவி செய்யற வேலையை வேகமா செஞ்சாலே மக்களே சொல்லிடுவாங்க யாரு சிறப்பா செயல்பட்டான்னு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. வீடு முழுக்க தண்ணியில மூழ்கி உதவிக்காக காத்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யற பணியை முடக்கி விடுறதை விட்டுட்டு இவங்க ரீட்வீட் போட்டுட்டும் பிரஸ் மீட் கொடுத்துட்டும் இருக்காங்க. இதுல வேற நம்ம அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் பால் பாக்கெட் கொடுத்துட்டு போட்டோ ஷூட் வேற நடத்திட்டு இருக்காரு. மகிழ்ச்சி, கருணை, அன்பு. என்னதான் சில பக்கம் மீட்பு பணிகள் வேகமா நடந்தாலுமே இப்போ மூழ்கி இருக்கிற சென்னையை காப்பாத்துறதுக்கு இந்த வேகம் பத்தாதுன்றதான் எல்லாரோட கருத்தாவும் இருந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணி சில அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயம் தேடாம மக்களை காப்பாத்துற பணியில வேகமா ஈடுபட்டாலே போதும், மக்களே சொல்லிடுவாங்க யார் சிறப்பா செயல்பட்டான்னு. வந்தாரே வாழ வைக்கும் சென்னை தான், ஆனா என்ன டிசம்பர் மாசத்துல மட்டும் நீந்த வைக்குது.